குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஒளிதனில் மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடோ பரமபிதாவை ஸ்தோத்தரிப்போம். மூன்றில் ஒன்றாய் ஜொலித்திடோ பரமபிதாவை. குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை துதித்திடுவோம். பாவத்தின் போர பலியான சாபங்கள் தன்னில் ஏற்றுக்கொண்டு பாவத்தின் போர பலியான சாபங்கள் தன்னு ஏற்றுக்கொண்டு பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை ஸ்தோத்தரிப்போம். பாவிகளுக்காய் ஜீவன் தந்த தேவகுமாரனை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக நல்ல ரெண்டு கை தட்டி சபை பாடட்டும். குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவ துதித்திடுவோம். வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் பலவும் நமக்கிந்த வல்லமையோடு வந்திறங்கி வாரங்கள் பலவும் நமக்கிந்த ஆவியின் வழியை தீனம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். ஆவியின் வழியை தீனம் காட்டும் பரிசுத்த ஆவியை ஸ்தோத்தரிப்போம். பிதா திரியேக தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவ துதித்திடுவோம். அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலோ அனல் போல் சோதனை வந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலோ சோதனை நம்மை சூழ்ந்தாலோ ஜெயம் அளிப்பவரை சபையாராதிக்கட்டும். சூழ்ந்தாலோ ஜெயம் அளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா அவர் திரியேக தேவனை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை திடுவோம். வானவர் விரைவு வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவர் விரைவு வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைப்போமே. வானவருடன் சேர்ந்திடும் நாம் விரைவில் நெருங்கிட வானவருடன் சேர்ந்திடும் நாம் விரைவில் நெருங்கிட ஸ்தோத்தரிப்போம். பிதா சபை பாடட்டும். தேவனை துதித்திடுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராம் திரியேக தேவனை வல்லமையோடு வல்லமையோடு வந்திறங்கி பாரங்கள் பலவும் நமக்கிந்த வல்லமையோடு வந்திறங்கி பாரங்கள் பலவும் ஆவியின் வழியை தீனம் காட்டும் பரிசுத்த ஆவியை. ஆவியானவரே எங்களை நிரப்புகின்ற ஆராதனையில ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனை
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரேகதே. அனல் போல் சோதனை வந்தாலும், அனல் போல் சோதனை வந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலோ, அனல் போல் சோதனை அக்கினி ஊடாய் நடந்தாலோ, சோதனை நம்மை சூழ்ந்தாலோ, ஜயம் அளிப்பவரை ஆமே, சோதனை நம்மை ஜயம் அளிப்பவரை ஸ்தோத்தரிப்போம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனை. நல்ல கை தட்டி ஆராதித்து உமக்கு நன்றி ஆவியானவரே. அப்போஸ்தலர் 1 அதனுடைய 5 வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். போன மாதம் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30 அதனுடைய 18 உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்களுக்காக எழுந்திருப்பார், உங்களுக்காக நீதி செய்வார், காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான். இதுதான் போன மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், இனி மௌனமாக இருக்க மாட்டார், மறு உத்தரவு கொடுப்பார். இனி மறைந்திருக்க மாட்டார், மகிமை வெளிப்படுத்துவார். இனி மடங்கியிருக்க மாட்டார், மகிழ்ச்சியையும் மகத்துவங்களையும் வெளிப்படுத்துவார். இதுதான் நம்ம ஆண்டவர் பேசின, ஆண்டவர் நம் சபைக்கு இடைப்பட்ட வாக்கு தத்தங்கள். காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், காத்திருக்கும் போது என்னென்ன நன்மைகள், வேதத்தில் காத்திருந்தவர்களை குறித்து, சிமியோனை குறித்து, ஆறுதல் வர காத்திருந்தவன், ராஜ்யம் வர காத்திருந்த யோசேப்பு, எருசலேமின் மீட்பு வர காத்திருந்த பானுவேலின் குமாரத்தி ஆகிய அண்ணா, 3 உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். ஆவியினாலே அவன் ஆலயத்தில் வந்தான், ஆவியானவர் அறிவித்திருந்தான், ஆவியானவர் அவன் மீது இருந்தார். இந்த ஆசீர்வாதங்களை நம்ம தொடர்ந்து போன மாதம் தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். மீண்டும் ஒரு காத்திருத்தல், மீண்டும் ஒரு வசனம் நமக்கு கிடைத்திருக்கிறது, மீண்டும் ஒரு வாக்கு தத்துவம். என்ன வாக்கு தத்துவம்? பிதாவின் வாக்கு தத்துவம் நிறைவேற ஒன் மோர் டைம் ஆண்டவர் நம்மளை காத்திருக்க சொல்லுகிறார். வாக்கு தத்துவம் அப்படின்னு சொன்னாலே ஒரு தரிசனம், ஒரு சுதந்திரிக்கிற, ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும்போது வேதத்தில் ஆண்டவர் கொடுக்கிறது தான் வாக்கு தத்துவம். ஆபிரகாம் ஆண்டவர் அழைத்து தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ சொன்னபோது தான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், என்னிலும் பெரியவர் ஒருவரும் இல்லை என்று என் பேரில் உனக்கு ஆணையிட்டு சொல்லுகிறேன், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு வாக்கு தத்தம் கொடுக்குறாருன்னா அவன் ஆண்டவர் மூவ் பண்ணுறாரு அடுத்த திட்டத்துக்கு, அடுத்த தரிசனத்துக்கு, அடுத்த ஊழியத்துக்கு. அப்போந்தான் வாக்கு தத்தத்தை தேவன் தருகிறார். ஆண்டவர் மோசேக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார், யோசுவாவுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார், நீ அடுத்த பொறுப்புக்கு வரப்போகிற நான் உன் கூட இருப்பேன், பலன் கொண்டு திடமனதாக இரு, திகையாதே கலங்காதே, நான் உன்னோட கூட இருப்பேன். ஆபிரகாமு முடிஞ்சு ஈசாக்கு யாக்கோபுக்கு வரும்போது, யாக்கோபு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகும்போது, பதான் அறாமை விட்டு புறப்படுகிறான் கோளும் தடியோடு, நீ உன் முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கின் வாக்குத்தத்தம் மன்னப்பட்ட தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளுவார். வாக்குத்தத்தம் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தம் கொடுக்குறார். நீங்கள் வேதத்தில் எங்கே வாக்கு தத்தத்தை தேடி நீங்கள் வாசித்தாலும்
அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறது எல்லாமே ஒரு பெரிய தரிசனத்தை நோக்கியோ, ஒரு பெரிய திட்டத்தை நோக்கியோ, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நோக்கியோ தேவன் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போகும்போது தான் இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் தருகிறத நீங்கள் பார்க்க முடியும். ரெண்டு பேதுரு 1 அதனுடைய 4 வசனத்தில், நீங்கள் திவ்ய சுபாவத்திற்கு பங்கு உள்ளவர்கள் ஆகும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ ஏன் வாக்கு தத்தம் தர்றாராம்? வாக்கு தத்தம் என்ன? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுகிறதற்கு, பரலோக சுபாவத்திற்கு, பரலோக டிவைன் நேச்சர், தெய்வீக சுபாவத்திற்கு என்ன மாற்றுறதுக்கு தான் கத்தர் வாக்கு தத்தம் தருகிறார். நீங்கள் யூதாஸ் காரியத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரதான ஆசாரியர்களும் பாவிகள், அந்த நாட்களில் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினவர்கள், சதுசேயர்களும் பரிசேயர்களும் பிரதான ஆசாரியரோடு சேர்ந்து இயேசுவை கொலை செய்ய சிலுவையில் அறைக்க பிரயாசப்பட்ட போது யூதாஸ் காரியோத் அவரை காட்டி கொடுக்கும்படி ஒப்புக்கொண்டான். அப்பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, இவர்கள் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எனக்கு ஆச்சரியமான ஒன்று அதுதான். என்ன பண்ணானோ பிரதான ஆசாரியர்கள் வாக்கு தத்தம் பண்ணாங்களாம். என்ன வாக்கு தத்தம்? 30 உனக்கு தருவேன்ப்பா அப்படின்னு வாக்கு தத்தம் கொடுத்தார்கள். அப்படின்னா என்ன? வாக்கு தத்தம் பண்ணிட்டா அது கண்டிப்பாக செய்யப்படணும். வாக்கு தத்தம் பண்ணிட்டா அது மாறாது. நீங்கள் எப்ரேயர் 9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆணையிடுதல் சகல விவாதத்திற்கு முடிவாக இருக்கிறது, அது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட நியமமும் மாறாத உடன்படிக்கையாக இருக்கிறது, அது மாற்றப்படவே கூடாது. ஒன்ஸ் அதை ஆர்டர் பண்ணிட்டா, கட்டளை கொடுத்துட்டா, வாக்குத்தத்தம் பண்ணிட்டா, அது வேதவசனம் சொல்கிறது ஒன்றுமே மாற்றக்கூடாது. ஆணை இட்டதில் தனக்கு நஷ்டம் நேரிட்டாலும் அப்படின்னு இருக்குல்ல, ஆணை இட்டதில் என்ன நஷ்டம் வந்தாலும் சரி சொன்னதை செஞ்சிடணும். நீதிமான் சொல் தவறாதவனாக இருப்பான். வாக்கு தத்தம் பண்ணிச்சா அதில் மாறவே கூடாது. என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன இழப்பு வந்தாலும் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி விடணும். அப்போ பைபிளில் இவ்வளவு வாக்கு தத்தங்கள், வேதவசனம் முழுசும் வாக்கு தத்தங்களாக தான் நிறைந்திருக்கிறது. ஏதோ மாதத்தில் ஒரு 1 மாத்திரம் நம்ம பெற்றுக்கொள்கிறதும், வருஷத்தில் ஒரு நாள் அந்த இரவு நம்ம வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறது அப்படி அல்ல. உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதும் ஆண்டவர் பேசுகிறது எல்லாமே நமக்கு வாக்குத்தத்தங்கள் தான். உங்களை ஊழியத்துலேயோ அல்லது பிஸ்னஸ்லேயோ வேலையிலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ ஆண்டவர் கொண்டு போகிற திட்டங்கள் எல்லாம் அடுத்த லெவலுக்கு போகும்போது ஆண்டவர் ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுக்காம ஆண்டவர் மூவ் பண்ணவே மாட்டார். அதுதான் நம்மளை உந்தி தள்ளும், அதுதான் நம்மளை உற்சாகப்படுத்தும், அதுதான் நம்மளை பலப்படுத்தும், அதுதான் நம்மளை நிலைநிறுத்தும், அதுதான் நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றி தரும். நம்மளை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர்றது தான் இந்த வாக்கு தத்தம். அப்போது ஆசீர்வாதம் வாக்கு தத்தம்னு சொன்னாலே, இன்னைக்கு உலகத்தில் மேக்சிமம் எல்லா மக்களுக்கு முன்னாடி பிளாங்காக பிளைண்டாக இருக்கிற ஒன்று வாக்கு தத்தனால என்னது தான் ஆசீர்வாதம். அதுதான் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு எது வாக்கு தத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறார், பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதம் ஸ்பெசிஃபிக்காக கத்தை சொல்கிறது, பிதாவின் வாக்கு தத்தம். எல்லாம் பிதாவின் வாக்கு தத்தம் தான், ஆனால் இது குறிப்பாக இப்படி ஒரு வார்த்தை இருக்க, பிதா எல்லா இடத்துலையும் வாக்கு தத்தம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் பொய் சொல்லாது. ஏன்னா அவர் மனமாற மனிதன் அல்ல, மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறது. அதனால் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். அப்போ இந்த பிதாவின் வாக்கு தத்தம் என்றால், இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் இந்த வாக்கு தத்தத்தை அப்பப்போ சொல்லிட்டே வந்திருக்கிறார். இந்த வாக்கு தத்தை நிறைவேறத்தான் நீங்கள் காத்திருக்கணும். அதில் விசேஷமாக அவர் சொல்கிறார், என்னிடத்தில் கேள்விப்பட்ட என்னது. அப்போ சீஷர்களுக்கு இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பின்பாக தரிசனமாகி சொல்கிற வாக்கு தத்தம், சில வார்த்தை உங்களிடம் சொல்கிறேன். யோவான் சுவிசேஷம்
ஏழாம் அதிகாரம் 38-39 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் இன்னும் சிலுவையில அவர் இன்னும் அறையப்படல. அதனால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. என்னிடத்துல கேள்விப்பட்ட அப்போ அவர் சொல்லிட்டே சீசர்களுக்கு சொல்லிட்டே வர்றது, இன்னும் பரிசுத்தாவி அருளப்படவில்லை. யோவான் 14:16 26 பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளன். 26 வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார்? தேற்றரவாளர், அவர் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுப்பார். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் என்னென்னலாம் பிரசங்கம் பண்ணேனோ, என்னென்னலாம் கட்டளை கொடுத்தேனோ, என்னென்னலாம் வார்த்தை கொடுத்தேனோ, என்னென்ன வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்தேனோ, அதெல்லாம் யார் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 16:7 பாருங்க, 13 பாருங்க, 15 பார்ப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமா இருக்கும். போனாதான் உங்களுக்கு நல்லதுப்பா. நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் மாம்சத்துல வெளிப்பட்ட நான் போகலைன்னா தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரமாட்டா. நான் போவேனே ஆகில் நான் போகிறது தான் நான் உங்களுக்கு அவரை அனுப்ப முடியும். 13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது பரிசுத்த ஆவியான செய்யற வேலை என்ன? சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். 15 பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனால் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். பரிசுத்த ஆவியை பத்தி அவர் எப்பெல்லாம் பாருங்க, உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் என்கிட்ட கேள்விப்பட்டதுன்னு சொல்றாரு, எல்லாம் பேசுறாரு, ஒவ்வொன்னா சொல்லிட்டு வர்றார். லூக்கா 24:49 என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை, இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்ன வாக்குத்தத்தம்? நீங்களோ பரிசுத்த ஆவி தேற்றரவாளர், சகல சத்தியத்தை குறித்து போதித்து நடத்துகிறவர், பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவினிடத்திலிருந்து கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் என்னிடத்திலிருந்து எல்லாம் சொல்லுவார். அவர் சுயமாக பேச மாட்டார். அவர் கேள்விப்பட்டது பிதாவினிடத்தில், பிதா சொல்லுகிறது என்னிடத்தில் கேட்கறது தான் உங்களுக்கு சொல்லுவார். அவர் தான் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு அனுப்புவார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கு எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்க அப்போஸ்தலர் 2:5 வாசித்து பார்த்தா எப்படி போட்டிருக்கு? வாக்குத்தத்தம் நிறைவேற அப்போ எருசலேம் விட்டு போகாதீங்கன்னு கட்டளையா சொல்றாரு. லூக்கால சொல்லும் போது காத்திருங்கள் சொல்லிட்டு எருசலேமில் இருங்கள் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாரு. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இதே லூக்கா திரும்பி எழுதும்போது சொல்கிறாரு, எருசலேமை விட்டு போகாதீங்க, காத்திருங்க, வெயிட் பண்ணு, கட்டளையாகவே சொல்கிறார். அப்போது இந்த பரிசுத்த ஆவி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சபைக்கு, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியம், ஒரு ஊழியத்துக்கு எவ்வளவு முக்கியம். இயேசு தம்முடைய ஊழிய நாட்கள் முழுவதும் அவர் பரிசுத்த ஆவியை பற்றியே பேசுகிறாரு, கேள்விப்பட்டதெல்லாம் சொல்கிறாரு. இந்த ஆவியானவர் எவ்வளவு இம்பார்ட்டண்ட் அதைத்தான் நான் உங்களோட பேச போகிறேன். அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களோட பேச போகிறேன். இன்றைக்கி பல பேர் சர்ச்சுக்கு வர்றோம் போகிறோம்,
ஆவி இல்லாம பரிசுத்தாவி பெறாம நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியாது. கரெக்டா? போகவே முடியாது. நீங்க மத்திய 7 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் பிதாக்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பார். ஆமா, அப்பத்தை கேட்டா யாராவது, மீனை கேட்டா யாராவது பாம்ப, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் நீங்கள் பரிசுத்தாவிய கேட்டா உங்களுக்கு அவர் கொடுக்காம இருப்பாரா? உலக ஆசீர்வாதம், வாக்கு தத்தம், அதிசயங்களை காண பண்ணுவார், உனக்கு அவ்வளவு தருவார், பெருக்கத்தை பார்ப்ப, நீ விருத்தி அடைவ, நீ ஆசீர்வாதமா இருப்ப, குறைவெல்லாம் நிறைவாக்குவார், ஆமா, வாலாக்காம தலையாக்குவார், கீழாக்காம, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அதை விட பிதாவின் வாக்கு தத்தம் சபையில நிறைவேறணும்னா சபை கர்த்தருடைய பிள்ளைகள் காத்திருப்பது ரொம்ப அவசியம். இது இருந்தா தான் மற்ற ஆசீர்வாதம்லாம் ஈஸி. என்ன பிரச்சனை வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், என்ன வியாதி வரட்டும், என்ன சத்துரு வெள்ளம் போல எழும்பட்டும், நீங்க பாருங்க, ஈஸியா அழகா ஜெயிக்க கர்த்தர் பல தருவா. அது சிங்க கபியே வரட்டும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன் சிங்க கபியில போட்டாலும் சிங்கத்தின் வாயை கர்த்தர் அடைப்பாது, அவன் ஒன்று சேதப்படுத்தாது. அக்கினி சூளையில போட்டாலும் அதை அவனை அவிக்காது. பரிசுத்த ஆவியை பெற்றவனை சிறைச்சாலையில போட்டாலும் அங்கேயும் பாடி கர்த்தரை துதிப்பான். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எவனுக்குள்ள இருக்கிறதோ வாக்கு தத்தம் அவனை தேடி வரும். சிலருக்கு தோணும்ல, சர்ச்சில் நம்ம மக்களுக்கு சிலருக்கு தோணும், ஏன்டா இவனு இப்படி கத்துறாங்க, சர்ச்சாட இவ்வளோ சவுண்டு, என்ன காதெல்லாம் வலிக்குது. இந்த சத்தத்தையே உங்களால் கன்சிடர் பண்ண முடியலன்னா, ஒரு பெரிய சத்தம் கேட்க போகிறதே, அந்த சத்தத்தை எப்படி நீங்கள் சகிப்பீர்கள், அந்த நாளை எப்படி சகிக்க முடியும்? சிலருக்கு என்ன சத்தம், என்ன கொட்டு சத்தம், என்ன கத்துறாங்க, ஏன் மெதுவாக ஆராதிக்கலாமே, மெதுவாக நீங்கள் இங்கே வேணாலும் ஆராதிக்கோங்க. சபனா நீதிமானின் கூடாரத்தில், நீதிமானின் சபையில் எப்படி சத்தம் தான் கேட்க தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஆவியானவர் அப்படின்னு அவர் சொல்லிட்டே வாரார். இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர் நமக்கு கிடைத்திருக்கிறது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது கிஃப்டா. என்னது? அப்போஸ்தலர் 2:38 வாசிக்க கேட்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 10:46 பின்பகுதி இப்படிதான் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகளின் மேல் பொருந்தறியப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். கொர்நேலியு வீட்டில் நடந்த சம்பவமும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே பரிசுத்தாவின் வரம். அப்போஸ்தலர் 11:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த வரத்தையே அனுக்கிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம்? பரிசுத்தாவி என்பது ஒரு வரம், ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஈவு. ரட்சிப்பு எப்படி, எபேசியர் 2:5-9 சொல்லுகிறது, விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு, பெருமை பாராட்ட, இது கிரியினால் உண்டாகாதபடி கிருபையினால் உண்டாயிருக்கிறதோ, அதே போல பரிசுத்த ஆவி என்பது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பெரிய ஈவு. ஈவு பரிசுத்தத்தின் ஆவியானவர், பரிசுத்தமான ஆவியானவர் நமக்கெல்லாம் கொடுக்கணும்னு என்ன இருக்கு சொல்லுங்க? அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் உழந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் இயேசு நம்மளை சந்தித்து ரட்சிப்பை கொடுத்து நமக்குள்ள அந்த ஆவியை தாரா இருப்பாருங்க, அதெல்லாம் பெரிய ஈவு.
யோவான் 1:33 பாருங்கள். நானும் இவரை அறியாதிருந்தேன், யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நானும் இவர் அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்ன அனுப்பினா? ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். பரிசுத்தாவினால். 1 Corinthians 12:13 நீங்க வாசித்து பாருங்க. ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாகி ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்திருக்கப்பட்டோம். ஞானஸ்தானம் எப்படி ஒரு மனுஷனை உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வர தண்ணியினால மூழ்கி இருக்கிறதோ, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறாரோ, அதே போல பரிசுத்தாவி என்கிற ஞானஸ்தானமோ உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை நம் சரீரத்தை ஆவி ஆத்மாவை ஆட்கொள்கிறதாய் இருக்கிறது. அது ஈவு, அது ஞானஸ்தானம். மூணாவது அது அபிஷேகம். அப்போஸ்தலர் 10:38 பாருங்க. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடைய கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த பரிசுத்த ஆவி ஒரு ஈவு, ஒரு தயவு, ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவி ஒரு ஞானசானோ. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னது தெரியுமா? ஒரு அபிஷேகம். 1 Corinthians 2:27 சொல்லுங்க, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, அது பொய்யல்ல. இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? உங்களை போதைக்கு நடக்கும். இந்த அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களை கைட் பண்ணுவா, எங்க போகாத, செய், செய்யாத, இது தப்பு, வேண்டாம், இது ஓகே, இது வாங்கு, இது வாங்க வேண்டாம், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா, சகலத்தை உங்களுக்கு போதித்து கொண்டே இருப்பா. இதுக்கு தான் இந்த அபிஷேகம் தேவை. 2 Corinthians 1:21 பாருங்க, உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அபிஷேகம், இந்த பரிசுத்தாவி என்பது நம்ம மேல இருக்கிற அபிஷேகம். இந்த மாதம் முழுசு நம்ம எதுக்கு தான் காத்திருக்க போறோம்? இதுக்கு தான் காத்திருக்க போறோம். ஒரு எழுப்புதலுக்கு ஏன் காத்திருக்கிறோம்? ஆண்டவருடைய ஒரு அவுட் போரிங், ஒரு பெரிய ஒரு பின்மாறி ஊற்றப்படணுங்கிறது தானே காத்திருக்கிறோம். முதல்ல நம்ம ஒவ்வொருவருக்குள்ள அது நடந்தால் தான், மவுன் சபைக்குள்ள அது நடந்தால் தான் நம்மளை கொண்டு கர்த்தர் வெளியே செய்ய முடியும். அப்போ இதுதான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவினா என்னென்ன? அவர் பிதாவினிடத்தில் சொன்னதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு சொன்னேன். ஏன் அவர் எருசலேமை விட்டு போகாதீங்கன்னு சொன்னார்? போய் எருசலேம்ல போய் காத்துருங்கன்னாரு. ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா கட்டளையிடுறார், கோ பேக் டு ஜெருசலேம், எருசலேமுக்கு போங்கன்னாரு. வேற எங்கேயாவது போய் உட்கார சொல்லலாம்? நம்ம அப்பா பர்டிகுலர் பிளேஸுக்கு ஏன் போய் சொன்னார்? எருசலேம்ல தான் இருக்கணும். கலிலேயாவுக்கு போன்னு சொல்லலாம், எவ்வளோ அற்புத அடையாளங்களை செஞ்சாரு. ஏன் எருசலேமுக்கு போய் சொன்னார்? ஏன்னா எருசலேம் தான் தோல்வி 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 தோல்வின்னு இயேசுவின் ஊழியத்திற்கு ஒரு பெரிய போர்டு கொடுக்கணும்னா, தோல்வி, அவமானம், நிந்தை, அசிங்கம், கேவலம், தலைக்குனிவு, நிந்தைகள், அடிகள், பாடுகள் அப்படின்னு ஒரு போர்டெல்லாம் போடணும்னா எருசலேம் தான். அப்போ எங்க நீ தோத்தியோ, எங்க அவமானப்பட்டியோ, எங்க தலை குனிஞ்சியோ, எங்க அடி வாங்கினியோ, எங்க ரத்தம் சிந்தினியோ, எங்க சிலுவையில் பாடுபட்டனோ, எங்க உங்களை புறக்கணிச்சாங்களோ, எங்க உங்களை தப்பா பேசினாங்களோ, எங்க நிந்தைய சுமந்தீங்களோ, அந்த இடத்துக்கு போ. அங்கதான் உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், அங்கதான் உங்களை உயர்த்துவேன், அங்கதான் நீங்க யாருன்னு எருசலேம்ல காட்டுவேன். கை தட்டுங்க, வாய தரங்க. ஏன்
உன்னை திரும்ப எருசலேமுக்கு போ சொல்றேன், ஏன் உன்னை திரும்ப அதே பட்டணத்துக்கு போ சொல்றேன், ஏன் உன்னை திரும்ப நீ அவமானப்பட்ட இடத்துக்கு போ சொல்றேன், மீண்டும் அவமானப்படவா, மீண்டும் நிந்தை பாடுகள் அனுபவிக்கவா, மீண்டும் உபச்சாரி சந்ததியின் சொல்லவா, பாவிகளின் சிநேகிதர்களின் சொல்லவா, ஏ பேல்செபுல பிசாசு துரத்துற கூட்டம் அதே நிந்தையை சுமக்கிறதுக்கா? நோ நோ நோ, அதே இடத்துல நீ காத்திருந்தா அந்த வல்லமையின் ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர், ஏ பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்கிற ஆவியானவர் வருவா, உங்களை மகிமைப்படுத்துகிற நாள் இந்த மாதம். அல்லேலூயா. Go back to Jerusalem. போங்க, திரும்பி போங்க. சில நேரம் ஆண்டவரே திருப்பி அங்கேயே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, திருப்பியும் இந்த பிரச்சனை, திருப்பியும் இந்த ஆள்முகத்தில் சொல்றீங்கல்ல, திருப்பி அவமானப்பட்ட இடத்துல, திருப்பியும் தலை குனிஞ்ச இடத்துல, திருப்பியும் விழுந்த இடத்துல, திருப்பியும் கண்ணீர் விட்ட இடத்துல, திருப்பியும் கெட்ட பேரன் இடத்துல கொண்டு வராருன்னா, ஆவியானவர் உங்களை கொண்டு செய்ய போகிறது பெருசாக தானே இருக்க போகுது. விசுவாசிக்கிறவங்க, அந்த பாதையின் வழியாக போகிறவங்க கை தட்டுவீங்க. அப்படி அப்படி நினச்சி கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த புதிய மாதம் செப்டம்பர் மாதம், யூ ஹாவ் அ குட் நியூஸ். கோ பேக் டு ஜெருசலேம், திரும்ப எருசலேமுக்கு போ, அங்கே போய் காத்துரு, அங்கே போய் வெயிட் பண்ணு, அங்கே தான் உனக்கு மகிமை காத்திருக்கிறது, அங்கே தான் உனக்கு வல்லமை காத்திருக்கிறது, அங்கே தான் உனக்கு அந்நிய பாஷை காத்திருக்கிறது, அங்கே தான் உனக்கு நவமான பாஷை காத்திருக்கிறது, அங்கே தான், அங்கே தான் ரட்சிப்பு காத்திருக்கிறது. உங்களை உயர்த்துகிற நாள் இந்த மாதமா இருக்கும். இரண்டாவது சொல்றாரு, எருசலேமுக்கு போ, விட்டு போகாத. சொல்லுங்க, விட்டு போகாத. பக்கத்தில் கைப்பிடிச்சு, விட்டுட்டு போயிடாத. என்ன செய்யாத? விட்டு போகக்கூடாது. எதை செய்யக்கூடாது? விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு நாள் காத்துரு, மூணு நாள் காத்துரு, அஞ்சு நாள் காத்துரு, இருபத்தோரு நாள் காத்துரு, பத்து நாள் காத்துரு அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? ஏதாவது டைம் பீரியட் சொல்லியிருக்கிறாரா? நோ டைம் பீரியட். அங்கே பைபிளில் நீ எங்கேயும் பாருங்கள், இவ்வளோ நாள் காத்து இல்லை, ஒன்றுமே சொல்லலை. நமக்கு டைம் பீரியட் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கையில் பிடிக்க முடியாது. நமக்கு டைம்லாம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை கையிலே பிடிக்க முடியாது. வரும் பார், இன்னும் ரெண்டு நாள் தானே, ஏ பாருறா, பார் பார் பார்த்துலமா, மூணு நாள் தான் வந்துடுவார். இந்த கெத்தில் தான் அலைவோம். அதுக்கு தான் நம்ம ஆள் நம்ம ஆண்டவர் எதுக்கு சில நேரம் அற்புதம் செய்கிறத சொல்கிறதே இல்லை, ஏன் விடுதலை கொடுக்கறத சொல்லவே இல்லை. ஸ்ரீயே உனக்கும் எனக்கும் என்ன மை டைம், ஏன் நேரம் இன்னும் வரவே இல்லை. எனக்கு எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், என்ன நேரத்தில் செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த நேரத்தில் எந்த டைமில் செய்யணும்னு அவருக்கு தெரியும். நமக்கு நேரம் காலம் டைம் இதெல்லாம் சொல்லிட்டோம்னா நம்மளை கையில் பிடிக்க முடியாது. தலை கெத்தில் அலைவோம், தலை கணத்தில் அலைவோம், வெயிட் ஆயிரும் மண்டை. ஆமாம், அதனாலேயே நல்ல நேரம் நமக்கு ஆண்டவர் சொல்லாமல் இருக்கிறதே நல்லது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லாமல் இருக்கிறதா நல்லது. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விட்டு போகாத. டைமே சொல்லலை, டைம் பீரியடே கற்று சொல்லலை. சொன்னால் சரி வராதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் என்ன சொல்றாரு? போகக்கூடாது, எருசலேமை விட்டு போகக்கூடாதுன்றார். அதே 32 அதிகாரத்தில் சொல்கிறாரு, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை, 32:26, போகவே விட மாட்டேன், விடவே மாட்டான்டவர். ரெண்டு ராஜாக்கள் 2 ரெண்டாம் வசனம் பாருங்க, 4 வசனம் பாருங்க, 6 வசனம் பாருங்க. எலியாவை கத்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற நேரம் வந்தபோது எலிசா பின்னாடியே வராரு, நான் கில்காலுக்கு போறேன், உம்மை விடுவது இல்லை,
நான் பெத்தேலுக்கு போகிறேன், உம்மை விடுவதில்லை. நான் எரிகோவுக்கு போகிறேன், உம்மை விடுவதில்லை. நான் யோர்தானுக்கு போகிறேன், உம்மை விடுற மாதிரி ஐடியாவே இல்லை. விடுற மாதிரிலாம் ஐடியா இல்லை, பெற்றுக்கொள்கிற வரைக்கும் காத்திருக்கணும், பெற்றுக்கொள்கிற வரைக்கும் காத்திருக்கணும். இடையில தீர்க்கதரிசி புத்திரர்கள் வந்து உம்முடைய எஜமானை பரலோகத்துக்கு கத்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்று சொன்ன போதும் எலிசா சொன்னது, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். சில கூட்டம்லாம் கூட்டத்துக்கு தெரியும் மேலே போறாரு அப்படின்னு தெரியும், தெரிஞ்சும் தொடராத கூட்டம் இருக்கு. ஆவியானவர் தான், அபிஷேகம் தான், வல்லமை தான் தெரியும், பரிசுத்த ஆவி தான் தெரியும், இது இருந்தால் தான் பரலோகராஜ்யம் தெரியும். தெரிஞ்சாலும் சும்மா இருக்கிற கூட்டம் சும்மாவே தான் இருக்கும். ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற கூட்டம் தொடர்ந்து போய் விடாதபடிக்கு தொடருகிற கூட்டத்தை தான் கத்த இந்த காலை ஆராதனையில் இந்த செப்டம்பர் மாதம் சபையை நிரப்ப போகிறா. விடுவதில்லை, விடவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. போராடிடுவீங்களா? விடாம போராடிடுவீங்களா? இல்லை இல்லையா சொல்லுங்க. சே, இவ்வளோ நேரம் நான் சொல்லது பரிசுத்த ஆவியை பற்றியே பேசணும். இந்த ஆவியானுடைய ஆசீர்வாதம், இந்த வாக்கு தத்தம் எங்கே சொல்லப்பட்டிருந்தது? யோவேல் 2:28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். பேதுரு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணும் போதும் இந்த வசனத்தை தான் கோடிட்டு காண்பிக்கிறார். வாக்கு தத்தம் எங்க சொல்லியிருக்கிறாரு? தீர்க்கதரிசியை கொண்டு யோவேல சொன்னதை கர்த்தர் இங்கே நிறைவேற்றுகிறார். அப்போ வாக்கு தத்தம் என்னது? என் ஆவி. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, என் ஆவி. அவருடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது என்னென்ன ஆசீர்வாதம் தான் நான் இனி பேசுவேன் கண்டினியூவா, அதில் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6 அதனுடைய 3 அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனுடைய போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 என்றார். இந்த ஆவியானவர், என் ஆவி, நான் சொல்ற வார்த்தையில இந்த வசனம் வந்துட்டே இருக்கும், இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதே இல்லை. இந்த ஆவியானவர், அவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஜென்டில் ஸ்பிரிட். என்னது? ஜென்டில் ஸ்பிரிட், ஜென்டில்மேன் சொல்லுவோம்ல, அதே மாதிரி இந்த ஆவியானவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஜென்டில் ஸ்பிரிட். ஆமாம், ஜென்டிலாக நடந்துக்குவார். ஆமாம், அப்படின்னா என்ன? வரும்போது ஆர்ப்பரிப்போட ஆரவரத்தோடு வருவார். நம்ம ஒன்று தப்பு பண்ணிட்டோம், தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சிட்டா ஜென்டிலாக போயிடுவார். எப்படி போயிடுவார்? அப்பையும் உள்ள இருக்கிறாருன்னு நினைச்சிட்டே இருக்கீங்க பாருங்க. சிம்சோனை போல சில பேர் என்ன செஞ்சாலும் உள்ள இருக்கிறாரு, நான் என்ன தப்பு பண்ணாலும் உள்ள இருக்கிறாரு, என்ன பார்த்தாலும் உள்ள இருக்கிறாரு. இல்லை, ஜென்ட்லாக நைஸாக போயிடுவார். ஆனால் பேய் ஜென்ட்லாக உள்ள வருவான், போகும்போது கலகம் பண்ணிட்டு போயிடுவான், வஸ்திரத்தை உறிஞ்சிட்டு போயிடுவான், நிர்வாணமாக்கிட்டு போயிடுவான், கேவலப்படுத்திட்டு போயிடுவான். பரிசுத்தாவியானவர் ஜென்ட்லாக வரமாட்டார், ஆரவாரத்தோடு வருவார், ஆர்ப்பரிப்போடு வருவார், வல்லமையோடு வருவார், அபிஷேகத்தோடு வருவார், அக்னியா வருவார். ஆனா விலகி போகினார்னா, ஒரு அபிஷேகம் ஒரு ஆவியானவருடைய வல்லமை இறங்கின போது ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டி போல கிழிச்சவன், 300 நரியை பிடிச்சி 2 நரியா கட்டி தீய வச்சவன், 30 பெலிஸ்தரின் வஸ்திரத்தை உரிந்தவன், ஒரு பச்சை கழுதை தாட எலும்பை வைத்து 1000 பெலிசியர்களை கொன்று குவித்தவன், நிலைக்காலை பிடுங்கி கொண்டு போய் நிறுத்தினவன், இப்படிப்பட்ட ஆளு தெம்னாத்துக்கு போய் காசாவுக்கு போய் ஒரு வேசியை கண்டு பெண்ணை கண்டபோது முன்பு போலவே எழுந்து போவேன் என்று போனான்,
பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினது அறியாதபடி போனான். கண் பிடுங்கப்பட்டவனாய், வெண்கல விலங்கு பூட்டப்பட்டவனாய், அங்கே மயிர் கத்தரிக்கப்பட்டவனாய், மாவரைத்துக் கொண்டு கேலி கூத்தாய் மாறி போனான். ஜென்டில் ஸ்பிரிட். ஆனா பிசாசு எப்ப உள்ள வரானே தெரியாது. கேப் கிடைக்கிற இடத்துலலாம் பாஞ்சிருவான். ஆனா வெளியே போகும்போது பாருங்க, முரத்தெல்லாம் வைப்பான், வஸ்திரத்தை உறிஞ்சி விட்டுருவான், கேவலப்படுத்திடுவான், உருள வச்சிருவான், பிறல வச்சிருவான். அப்ப என்னைக்குமே கர்த்தருடைய ஆவியானவர் மனுஷனோடு என்ன செய்ய மாட்டாரு. நீங்க வேண்டான்னு சொன்னீங்கன்னா அவர் ஜென்டலா போயிருவாரு, போராட மாட்டாரு. ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி போவாரு கேட்கிற வரைக்கும். பிள்ளை என்கிட்ட சொல்றாரு, பாலாக்கு கூப்பிடுறான், கூலிக்காக, பொருளுக்காக, கணத்துக்காக நீ வா ஜனங்களை சபின்னு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்திருக்காங்க, சபிச்சிருன்றாரு. என்னாகும் 22:12 பாருங்க. Numbers chapter 22 verse 12. கூப்பிடுறான் பிள்ளையம், நான் ஆண்டவர்ட்ட விசாரிச்சுட்டு வரேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? தேவன் பிள்ளையாமை நோக்கி, பிள்ளையாமை நோக்கி அவர்களோட போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட் விசாரிக்கும் போது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றா அழகா சொல்லி கொடுக்கிறாரா இல்லையா? போக நம்மால் என்ன செஞ்சிருக்கணும்? ஆனா அடுத்த வசனம் பாருங்க, பிள்ளையாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களுடைய கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னார். நல்லபடிதான் ரெஸ்பான்ஸ் பண்ணான், நல்லபடிதான் ரிப்ளை பண்ணான். ஆனா பிசாசு அடுத்த கட்ட நடவடிக்கை, எப்பா நான் உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், உனக்கு பொருளை தருவேன், அதை தருவேன், நீ எனக்கு வீடு முழுதும் ஆஸ்தியை கொடுத்தாலும் வேணா, நான் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு விசாரிக்க போறேன், கத்தர் போக சொல்றாரு. ரெண்டாவது அட்டம்ப்ட்டு இங்கே வருங்க. திருப்பி பிசாசு நமக்கு எப்பயும் வலையை விரிச்சுக்கிட்டே தான் இருப்பான், எப்பயும் தூண்டில் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். எப்போ நீங்கள் விழுவீங்க, எப்போ நீங்கள் சிக்குவீங்க, எப்போ கண்ணியில் மாட்டுவீங்கன்னு இங்கே பாருங்க. பரலோக ராஜ்யம் போகிற வரைக்கும் தேவன் பிள்ளைகளோடும் மனுஷனோடு இந்த பிசாசு போராடிக்கிட்டே தான் இருப்பான். கேப் கிடைக்குதா, வழி இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். நீங்கள் தான் சிக்கக்கூடாது. பிள்ளையாம்கிட்ட திரும்பவும் வந்தபோது அவன் விசாரிக்கிறன்றாரு ஆண்டவர் சொல்றாரு. மொத தடவையே போக வேண்டான்னு சொன்னார், அப்பயே வாயை பொத்திரி சும்மா இருக்கலாம். ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை, மூணாவது தடவை நீங்கள் பாருங்கள், கழுதை வந்து சுவரோடு வச்சவனை இணைச்சி அடித்து நொறுக்குது. அப்பையும் கழுதையைத்தான் அடித்தானே, கழுதை பேசுறது கூட உணர்வு இல்லாமல் அவன் புறப்பட்டு போனான். இங்கே பாருங்கள், கர்த்தருடைய ஆவி மனுஷனோடு தொடர்ந்து போராடவே போராடுது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். என்ன தடுத்துருக்கலாம்ல பிரதர்? சில ஆள் கேட்பாங்க, தப்பு பண்ண போனால என்ன தடுத்துருக்கலாம்ல? பேய தடுக்க மாட்டாரு. எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டார்ல, எத்தனையோ முறை உணர்த்தி பார்த்துட்டார்ல, எத்தனையோ முறை உங்ககிட்ட பேசினாரா இல்லையா டைரக்டா, எத்தனையோ முறை பிரசங்கத்தில் சொன்னாரா இல்லையா, எத்தனையோ முறை ஜபத்தில் பேசினாரா இல்லையா, எத்தனையோ முறை பைபிளை வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசினார் இல்லையா? ஆனால் அதற்கு டைம் லிமிட் இருக்கு, அதுக்கு மேல தேவன் போராட மாட்டா. என்ன கர்த்தருடைய ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை. ஜென்டில் ஸ்பிரிட். ஏன்னா தப்பு பண்ணும்போது தடுக்கலாம்ல? தப்பு பண்ண தடுக்க மாட்டார். ஒரு தடவை சொல்லுவார், உணர்த்துவார், ஒரு தடவை பேசுவார், ஒரு வரது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவார், முடிஞ்சா ரெண்டாவது தடவை உங்களை நேசிக்கிறதுனால சில தடையை உண்டு வக்க பண்ணுவார். ஏ பிழையாமுக்கு சொன்ன அதே ஆண்டவர் அங்கே ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த போது, நன்மை தீமை அறிய கனிய புசிக்கிற நாள் நீ சாகவே சாவா, அவர் புசிக்கக்கூடாது சொல்லியிருக்கிறார்ல அப்படின்னு திருப்பி ரிப்ளை பண்ணுறாள் ஏவாள். பூசி நீ தேவர்களை போல மாறுவே, கண்ணு திறக்கப்படும், நீ சூப்பர் ஆயிடுவே, சாவே சாவதில்லை. பிசாசு நயமா காமிச்சு 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 தான் உங்களை அப்படியே மெது மெதுவா இழுப்பான். ஆனால் ஆவியானவர் தெரியுமா உங்களை விட்டுருவார். நீங்கள் அதுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜென்டலாக அவர் விலகிடுவார். மனுஷனோடு போராடுவது இல்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு தடவை பேசுவார்,
ரெண்டு தடவை பேசுவார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசமாயிருவான். ப்ளீஸ், ஏன் ஆவியானவர் தடுக்கல பிரதர், ஏன் ஆவியானவர் இதை பேசல பிரதர், ஏன் ஆவியான, ஏன்னா சொல்ல மாட்டார் பிரதர், போராட மாட்டார், ஏன்னா அவர் ஆவி மனுஷனோடு போராடுவது இல்லை. சொல்லுங்க, இன்னைக்கு இந்த முதல் மாதம் இந்த முதல் ஆராதனையில் ஒரு அர்ப்பணிப்போட எருசலேமை விட்டு போயிடவே கூடாது. எருசலேமுக்கு திரும்பி போயிடணும். எருசலேமை விட்டு ஏன் போகக்கூடாதுங்கிறதுலாம் கண்டினியூவாக நம்ம பிரசங்கம் பண்ணலாம். எருசலேமை விட்டு ஏன் போகக்கூடாது, எருசலேமுக்கு ஏன் போகணும், இன்னும் என்னென்ன ஆவியை கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கா, டு பி கண்டினியூ. பேசுவோம், தியானிப்போம், காத்துருங்க. இந்த மாதம் அபிஷேகத்தை பெற அதை அவ்வளவு பேரும் பெற்றுக்கொள்ளணும். அந்நிய பாஷை பெற அதை அவ்வளவு பேரும் பெற்றுக்கொள்ளணும். உங்களோட கர்த்தர் போராட மாட்டார், நீங்கள் தான் வாங்கி போராடி வாங்கிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். முழங்கள் படியிடலாம்.